வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை உள்ளாட்சி தேர்தலில் உழவர்கரை மாஹி நகராட்சி தலைவர் பதவிக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுவை ஏனாம் தொகுதியில் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களுக்கு எம்பி பதவி மறுக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுவையில் எம்பி பதவி தொடர்பாக மக்களிடம் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி நிதி சிக்கலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுவை மேற்கு மாநில அதிமுக அவைத்தலைவருமான ராமதாஸ் வேதனை. உள்ளாட்சி தேர்தலில் புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் என்று பிஜேபி மேலிட பார்வையாளர் நிர்மல் குமார் சுரானா பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் உள்ளாட்சி தேர்தல் குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட ஆட்சியாளர் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மற்றும் சென்னை தேசிய கடற்கரை ஆராய்ச்சி மையம் சார்பில் சின்ன வீராம்பட்டினம் கடற்கரையில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சபாநாயகர் செல்வம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். மேலும் சபாநாயகர் அவர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதுவை ரெட்டியார் பாளையத்தில் மழைநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். புதுவையில் மினி லாரியில் மணல் கடத்தியவரை முதலியார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை காரைக்காலில் அரசின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த விவசாயி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை திருக்காமேஸ்வரர் கங்கை வரகா நந்தீஸ்வரர் திருக்கோவிலில் ₹5.5 கோடியில் மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் பூமி பூஜை பணிகளை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுவை எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். புதுவை ஆதி திராவிட நலத்துறை உட்பட 3 துறைகளில் பணியாற்றும் 82 ஊழியர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை புதுவை முதலமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது ஆதி திராவிட நலத்துறை செயலர் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். புதுவை உள்ளாட்சி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வேட்பாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தேர்தல் துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.